உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பேராசிரியர் மஞ்சுளாவின் வணக்கம் வாழ்வியல் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நம்ம தினமும் சந்திச்சிட்ருக்குறோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை பற்றி ஒவ்வொரு பொருளை பற்றி ஒவ்வொரு தலைப்பில் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா ரொம்ப அழகாக இருக்குது இந்த உலகம் தொடங்கிய நாளில் இருந்து ஒரு விஷயம் இன்னி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஆண்களை பற்றியும் பெண்களை பற்றியுமான உணர்வுகள் தான் ஒரு ஆண் எப்படி இருப்பான் அவன் என்ன செய்வான் அவனுக்கு என்ன பிடிக்கும் அவன் எப்படி நடந்துப்பான் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பெண் வந்து இதை பிடிச்சதான் நினச்சிக்கணும் இப்படி தான் வாழணும் அவள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் ரெண்டு பேருமே சமந்தான் உணர்வுகள் ரெண்டு பேருக்கும் ஒன்று தான் அப்படின்னு பேசக்கூடியவங்க கூட ஆண்கள் வேற பெண்கள் வேற அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எது உண்மை தொடக்கத்திலேருந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இன்னும் புரிதல் இதுவரைக்கும் வரலையா ஆணுக்கும் பெண்ணுக்கும் புரிதலே ஏற்படாதா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா என்னதான் நடக்கும் புரியாமலே போனால் என்னதான் நடக்கும் இப்படின்னு எத்தனையோ கேள்விகள் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு காதலுக்கு காதலிக்கின்ற நேரத்தில் ஆண் பெண் உணர்வு என்னவா இருக்குது உறவு எப்படியா இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய உணர்வு எப்படியா இருக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய நிலைப்பாடு என்ன இப்படின்ற எத்தனையோ விதமான கேள்விகளுக்குள்ளே நம்ம பயணம் பண்ணும்போது இன்னும் கூட ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு நிலமையில் தான் இருக்கும் அதுதான் நடைமுறையும் அதுதான் இயல்பும் கூட ஏன் அப்போ சொல்ல முடியல இப்போ ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்கவே முடியாதா முடியும் ஒருத்தரை ஒருத்தர் பேசிக்கணும் மனம் விட்டு பேசணும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கணும் என்ன நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதும் உன்னை என்னால் புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறதும் எந்த வகையிலுமே உறவுக்கு வந்து சரியானதாகவே இருக்காது நீ தான் என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு நான் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு ஒரு ரெண்டு தோழிகள் இருந்தாங்க அதில் ஒருத்திக்கு காதல் உணர்வு ஏற்பட்டுச்சு காதல் வந்தாலே அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம நிறைய திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கோம் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு வேறு ஒரு உலகத்தில் அப்படியே சிறகடிச்சு பற பறக்கிற மாதிரி இருக்கிற அந்த தோழி அவளுக்கு அப்பப்போ கடிதம் வரும் அந்த கடிதத்தை இவளும் வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாள் ஏன்னா அந்த ஆண் காதல் இருக்கிறான் இல்லையா அவன் எழுதக்கூடிய எழுத்துக்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் அவன் எழுதக்கூடிய அந்த வசனம் இருக்கு இல்லையா அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படி இப்படி ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி நுணுக்கி நுணுக்கி கீழே வரைக்கும் இந்த பக்கத்துல அந்த பக்கத்துல அப்படி எழுதி வச்சிருப்பான் அவன் அப்பதான் இவன் நினச்சிக்கிறா அவனை மாதிரி இவ கிடையாது இவ தான் என்ன இருந்தாலும் அவன் அளவுக்கு இவளால எழுத முடியல அப்படின்னு இவன் நினைச்சுப்பான் அதனால் ஒவ்வொரு தடவை அந்த கடிதம் வரும்பொழுதும் அவள் அப்புறமா கொஞ்சம் கூட கொஞ்சம் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி நட்பில் அந்த மாதிரி அவள் வந்து கேட்டுப்பாள் அதுக்கப்புறம் ரெண்டு வீட்லேயும் சம்மதம் சொன்னாங்க அதனால் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துகிறாங்க ரெண்டு பேருடைய இல்லற வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் இப்போது அந்த கணவனுக்கு வேலை காரணமாக வேறொரு ஊரில் மாற்றல் ஆகிடுது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இப்போ அவர் வேறு ஊருக்கு போயிட்டார் வேறு ஊருக்கு போனதுக்கப்புறமா இப்போ அங்கேருந்து கடிதம் வருது இந்த தோழிக்கு ரொம்ப ஆவல் அப்போது காதல் கடிதத்தை நம்ம படித்தோம் கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த கடிதம் எப்படி இருக்குதுன்னு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு முடிவோட தோழி வீட்டில் உட்காந்துருக்கான் இப்போது கடிதம் வந்தது வந்த உடனே அதை திறந்து பார்த்தா நாளே வரிதான் நான் நல்லா இருக்கேன் நல்லா சாப்பிட்டேன் உனக்கு பணம் அமுச்சிருக்கேன் மறுபடியும் ஏதா தேவைன்னா சொல் அதோடு அந்த கடிதம் முடிஞ்சு போச்சு இப்போ அந்த தோழி கேட்குறா என்ன இப்படி ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவள் சிரிப்பை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வரவழைச்சிக்கிட்டு சொல்கிறா இதுதான் ஆண்களினுடைய மனநிலை அப்போ இவ்வளோதானா இதுக்காகத்தான் இவ்வளோ பாடுபடுறோமா இதுக்காகத்தான் குடும்பமா இதுக்குள்ளே தான் குழந்தைங்களா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒரு ஏமாற்றம் ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஒரு இடத்துல ஒரு தோழி சொல்லுவதாக ஒரு பாடல் வேம்பின் என் தோழி தரினே தேம்பும் கட்டி ஒரு வேப்பம் காய கொடுத்தா கூட அப்படியே வெள்ளக்கட்டி மாதிரி இருக்குன்னு கல் காதலிக்கும் போது சாப்பிட்ட இப்போது அப்படியே ஊற்று தண்ணியை எடுத்து கொடுத்தாலும் கூட ஒவ்வொருக்குதே அப்படின்னு சொல்றியே உன் அன்பில் எப்படி மாற்றம் வந்துருச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி தோழி சொல்லுவதான ஒரு பாடலை படிக்கும்போது இன்னைக்கு கூட ஆண்கள் மாறலையோ அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல இன்னும் கூட நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆண்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வோம் நல்ல ஆண்களாக இந்த சமூகத்தில் உருவாக்குவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு சிந்தனையோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்